பொதுவாக பிரம்மாண்ட படங்கள் அப்படின்னாவே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்றா பாடல் காட்சியை ஷூட் போடுவாங்க அல்லது ஸ்டண்ட்டு காட்சியை ஷூட் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சாங்கோ இல்லை ஸ்டண்ட்டு சீக்வன்ஸோ முடியறதுக்குள்ள அந்த யூனிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒன் பை ஒன்னாக அறிமுகமாவாங்க. அந்த யூனிட்டுக்குள்ளே ஒரு பாண்டு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ சங்கர் அவர்கள் தொடர்ந்து அதை தான் பண்ணுவார் அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் ஆரம்பித்து இப்போ வரைக்கும். அதே மாதிரி ஏஆர் முருகதாஸும் நம்ம தளபதி விஜய் நடித்த சர்க்கார் படம் கூட பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்ச உடனே ஹார்பரில் வந்து அந்த ஃபைட் சீன் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் அந்த சிம்டாக்காரன் சாங்கை வந்து ஷூட் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். இப்போது அதே மாதிரி தான் தளபதி 68 படத்துக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் அப்படி ஒரு ஐடியாவை பண்ண போகிறாரு. அதாவது நமக்கே தெரியும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தளபதி 68 படத்தோட பிரம்மாண்டமான ஷூட்டிங் பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் ஷூட்டிங்னு சொன்னது பாடல் காட்சியை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பூஜை முடிந்த உடன் அன்னைக்கே ஷூட்டிங்கை அதாவது பாடல் காட்சியை எடுத்துடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணாங்களாம். ஆனால் அன்னைக்கு காந்தி ஜெயந்தி, அரசியல் விடுமுறை, ஒரு பக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் பூஜை, ஸோ டபுள் ட்ரிபிள் பேட்டான்னு எகிரி போகும். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு படத்தோட பூஜை, குறிப்பாக தளபதி விஜய் படத்தோட பூஜை அப்படின்னா அங்கே வந்திருக்கிற விஐபிஸை, செலிபிரிட்டிஸை வந்து அவங்கள வரவேற்று பேசி முடித்து அனுப்புறதுக்கே கிட்டத்தட்ட பாதி நாட்கள் ஓடிடும். அதுக்கப்புறம் சாங் ஆரம்பித்தா அரைநாள் தான் கிடைக்கும். ஸோ எதுக்கு இவ்வளவு அலக்கழிப்பு அப்படின்னு முடிவு பண்ண தளபதி 68 படக்குழு பூஜையை மட்டும் அக்டோபர் 2 வச்சுக்கலாம், அடுத்த நாள் பாடல் காட்சியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனதாக முடிவெடுத்துறாங்க. ஸோ தளபதி 68 படத்தின் பிரம்மாண்டமான பூஜையில் பல விஐபிகள், செலிபிரிட்டிஸ் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க. அந்த பூஜையையும் அவங்க வந்து ரகசியமாக தான் வச்சுக்க போகிறாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே தான் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எது எப்படியோ பூஜை முடித்த அடுத்த நாள் இந்த படத்தோட பாடல் காட்சியை ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது தளபதி விஜயோட ஓப்பனிங் சாங்கா இல்லை டூயட்டா, டூயட்டானா எந்த ஹீரோயின் கூட அவர் டான்ஸ் ஆட போகிறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அக்டோபர் 3 வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.